கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. காரிருளே நிலைத்துவிட்டால் கவலை இல்லை. நடுவினிலே கவின் மின்னல் சில காட்டி கதவடைத்து விட்டாய். காரிருளே நிலைத்திருந்தால் கவலை இல்லை. நடுவினிலே கவின் மின்னல் சில காட்டி கதவடைத்து விட்டாயே. பேரிருளை மின்னலிட்டு பெரியதாக்கி விட்டாயே. பேதைக்கு கண்சிமிட்டி பெரும் பேதை ஆக்கினாயே. ஆறுயிரே, பேரொளியே, அன்பே, தமிழ்த்தாயே, வாரி அணைத்திடுவாய், வாக்கு என்னும் வாழ்வருள்வாய். வணக்கம். மக்கள் தொலைக்காட்சி மூலம் பன்னிசை வித்தகர்கள் என்னும் நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் நாங்கள் அனைவரும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் சுந்தரையா. வணக்கம். வணக்கம். நம்ம புறநானூறு பார்த்தோம் நம்முடைய நிகழ்ச்சியில். தமிழும் இசையும் தவழ்கின்ற முற்றமாக புறநானூறு பார்த்தோம், கலித்தொகை பார்த்தோம். இன்றைக்கு ஐங்குறு நூறு என்கின்ற அற்புதமான தமிழ் நூலில் இருந்து இரண்டு காட்சிகளை இசையோடு பார்க்கலாம் என்று இருக்கிறோம். ஐ குறு நூறு, குறுன சிறிய சின்னது, நூறு அது மாதிரி ஐந்து நூறு அப்படித்தானே ஐயா? ஆமாம் சொல்லு. ஆமாம், ஐந்து நூறு பாட்டுகளை உடையது. ஐந்து நூறு பாட்டுகளை உடையது. அதனால் பாலைக்கு நூறு, குறிஞ்சிக்கு நூறு, முல்லைக்கு நூறு, மருதத்துக்கு நூறு, நெய்தலுக்கு நூறு. ஆக ஐங்குறு நூறு. ஏன் குறுன்னா சின்ன பாட்டு. சின்ன பாட்டு அடிவகையினால மூணுலேருந்து அஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அஞ்சு அஞ்சு வரி, அஞ்சு வரியை தாண்டாது. தாண்டாது அஞ்சு அடின்னு தான் சொல்லணும். நியாயம் அஞ்சு அடியை தாண்டாது. வரியை நாம் பிரித்து பிரித்து எழுதலாம். இந்த காலத்தில் புது கவிதை எழுதுறது மாதிரி அவன் போனான்னா அவன் போட்டு போனான்னு கீழே எழுதலாம். அந்த மாதிரி அல்ல. அதனால் அடின்னு தான் சொல்லணும் நியாயமா. அப்போ பல்லவி, அனுபல்லவி, பல்லவி சரணங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் பிரித்து சொல்ல முடியும்? இதெல்லாம் கிடையாது. கலித்தொகையில் மட்டும்தான் உண்டு. ஏன்னா கலிப்பாட்டு தான் உங்களுக்கு கீர்த்தனை முறைக்கு அடிகோலியது. அந்த அனுபல்லவி பல்லவி தரவுன்னு சொன்னால் அனுபல்லவி என்னன்னு நமக்கு ஒரு கேள்வி பிறக்கும் அல்லவா? அதை இணைத்தரவு அப்படின்னு சொல்லுவார்கள். தரவு இணைத்தரவுன்னு சொல்லுவார்கள். அப்புறம் இந்த சரணம்னு சொல்கிறீங்கள, எத்தனை பொதுவாக இருக்கும்? நாலு அஞ்சு கூட வரும். பட் சாதாரண ஒரு கீர்த்தனையில் ஒன்று தான் இருக்கும். மூணு மூணு இருக்கும். ஒன்று பாடுவது வழக்கம், மூணையும் பாட மாட்டோம் நம்ம. நூறு சரணம் வரைக்கும் உடைய பாட்டுகள் தான் உண்டு. வள்ளலார் இப்படி பாட்டியிருக்கார், பாடியிருக்கார். அதனால் சரணங்கள் எவ்வளோ வேணாலும் வரலாம். இந்த சரணத்தில் தான் எல்லா சங்கதிகளையும் அப்படி பிழிஞ்சு வச்சுருப்பாங்க. அதனால் இப்போ நம்ம கலித்தொகையில் பார்த்தபொழுதே இந்த மூணு மூணு சரணத்தில் ஒரு சரணம் தான் பாடினோம். மூணு சரணமும் பாடினோம். மூணு சரணம் பாடி, மூணு சரணமும் பாடினோம். ஏன்னா ஒரு பொருள் மேல் மூன்றடிக்கு வருவது தாழிசை அப்படின்னு இலக்கணம். அதே தான் பின்னாலே கீர்த்தனையிலையும் பின்பற்றினார்கள். மூணு பாடுவதுன்னு அப்புறம் கற்பனை எவ்வளோ வருதோ அதுக்கு மேலே சேர்த்துக்கிட்டேன். ஒரு போய்டிக் லைசன்ஸ்ன்னு ஒன்று ஒன்று இல்லை. ஆமாம், மொட்டையாக இலக்கணம் மாத்திரம் சொல்லிவிட்டால் இலக்கியம் வளராது. அதனால்
அவங்க பின்னால் வந்தவங்க நாலு பாடினாங்க, சில பேர் பத்து பாடினாங்க, நூறு வரைக்கும் கூட போனாங்க. அவங்க கற்பனை எவ்வளவு வீறுகிறதோ அவ்வளவு, கற்பனை இல்லை, ஒரே சரணத்தோடு நிறுத்திடுவாங்க. ஐயா, நீங்கள் வந்து தரவு பல்லவியாச்சுன்னு சொன்னீங்க, இணைத்தரவு அனுபல்லவியாச்சுன்னு சொன்னீங்க, எது சரணமாச்சு? தாழிசை. ஆ, அதுதான் தாழிசை தான். தாழிசை தான் சரணம். ஏன் சரணம்னா அது தப்பான மொழிபெயர்ப்பு. இதுவே சரணம் என்பது பிற்பட்டதுன்னு நமக்கு தெரிய வரும். தாழிசையா தாழிசைன்னு எழுதணும். ஓ, தாழ்னா சரணம். சரணம் திருவடி. அப்போ தாழிசை என்பது சரணம். சரணம் தாழ், தாழா போய் தாழிசைனாச்சு. அதனால தாழிசைய தாழிசையாக்கி அதை சரணமாக்கினார்கள். பின்னால இப்போ தரவு தான் பல்லவி, இணைத்தரவு தான் அனுபல்லவி, தாழிசை தான் சரணம். அந்த காலத்திலேயே நான் தான் முதன் முதல்ல விளக்கினேன். ஆனால் கலித்தொகையில் இருந்தது இந்த ஐங்கூறு நூறுல கிடையாது. அது கிடையாது. இதெல்லாம் வேற வகையான பாட்டு. பாட்டு ஒரே வகையாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லையே. ஏன்னா இந்த கவிதையினுடைய அமைப்பு மூன்று மூன்று அடி வரின்னு சொல்லக்கூடாது. மூன்று மூன்று பாட்டு சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், வேற விதமான உருவத்தோடு வரலாம். இன்னைக்கு சிந்துகள் இருக்கின்றன, அவைகளுக்கெல்லாம் இந்த அமைப்பே கிடையாது, வேற வகையான அமைப்பு. வரிக்கு வரி தேன் வாரியாக ஊறும், மூன்று அடிகள் கொண்டது ஐங்குறு ஐங்குறு நூறு. அழகா சொன்னீங்க. கூடலூர் கிழார் அருளியது அப்படிங்கிறாங்க. நீங்க பாடியதுதான் இருக்கும். பாடியாதான் அருளியதுன்னு நம்ம அங்கே சொல்றது இல்லை. கூடலூர் கிழார் என்பவர் எந்த கூடலூர்னு நமக்கு தெரியல. பல கூடலூர், பல கூடலூர் உண்டு நமக்கு. அதனால இந்த கூடலூர் கம்பங்கூடலூரா அல்லது இந்த பக்கத்து கூடலூரா, நம்ம கடலூர் இப்போ கூடலூர் தான் பேருக்கு, அதாவது என்ன நமக்கு தெரியாது. கூடலூர் கிழார், கிழார்னா ஒரு வேளாளர்னு தெரிகிறது. பதினேழாம் நூற்றாண்டு வரைக்கும் அப்படித்தான் எல்லா கிராமங்களிலும் பள்ளிக்கூடங்கள் இருந்தன. எல்லா பள்ளிக்கூடங்களிலும் பெண்களும் படித்தார்கள். இப்போ அருமையான ஒரு பாடல் ஐங்குறு நூறுலேருந்து பார்க்கலாம். பார்ப்போம். மேனி வாலிழை பாகத்து ஒருவன், இருதாள் நிழற்கீழ் மூவகை உலகம் முகிழ்த்தன முறையே. எவ்வளவு எளிமையான சொற்கள், எவ்வளவு ஆழமான பொருள் பாருங்க. அல்ல, சைவ சித்தாந்தத்தில் இறைவன் இருக்கிறான்,
அவன் சிற்சக்தியை கொண்டு இந்த உலகத்தை படைக்க ஆரம்பிக்கிறான். படைத்த பின்னாலே இந்த உயிர்களை அவர்களுக்கு அவருடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப உடம்புகளை கொடுத்து அதுக்குள்ளே புகுத்துகிறான். நீலமேனி வாலிழை பாகத்துன்னு அவள் துணையின்றி இவனால் இயங்க முடியாது இல்லையா. ஒருவன் நறு, ஒருவன் ஒப்பற்றவன் ஒரு பொருள் சொல்லுவாங்க. கடவுள் என்பவன் ஒருவன் தான், முழு முதலாக இருக்கிறவன் ஒருவன் தான். ஒன்று பரம்பொருள், ஒன்று பரம்பொருள். பாரதியார் விட இன்னொருத்தான் சொல்லுவாங்க, ஒன்று பரம்பொருள், நாம் அதன் மக்கள், உலகு இன்பக்கேணி. உலகு இன்பக்கேணின்னாரு. அதனால மூவகை உலகம் முகூர்த்தன முறையே அப்படின்னா, முதல்ல நாதத்துல தோண்டிட்டு நாதம் வந்து பிந்துவாச்சு, அதுக்கப்புறம் வந்து ஆகாயம் தோண்டிட்டு, அப்புறம் காற்று, அதுக்கப்புறம் தீ, அது குளிர்ந்து நீர், நீர் குளிர்ந்து நிலம். இப்படி ஒரு வரன்முறையாக தோண்டிட்டு முகூர்த்தன முறையே நாத விருப்பு தான் படைப்பு. இப்படி அது திரும்ப ஒடுங்குகிற பொழுது இந்த மாதிரி ஒடுங்கும். அழகா உங்க ஆரோகணம் அவரோகணம் பாட்டு எவ்வளவு வச்சிருக்காரு பாரு. நீலமேனி வால் இழை பாகத்து ஒருவன், அது உள்ள போனா இன்னும் நிறைய சொல்லணும். மூணுனா மேடு நடு கீழ் மூணு இருக்கு வச்சுக்கலாம். முகழ்த்தன முறையே அழகான பாட்டு. வாலிமை இந்த வாலிழைன்னு வச்சார் பாருங்க. வாலிமைனா தூய்மைன்ற பொருள். அந்த தூய அணிகளை உடையவளான அம்பிகை, தூய்மையே வடிவள வடிவாள், வடிவாள் தூய்மையே வடிவெடுத்தவள் உமை. அப்படி ஒருவன்னா அது அதுக்கு காரணம் ஐயா வாலறிவன் என்று சொன்னார். வாலறிவன் அற்றாள் தொழார் என. இந்த வால் என்பது மிக தூய்மை. அப்ப இங்க அறிவை உணர்த்த வருகிறார் அம்பிகை. ஞானமே வடிவானே வடிவான் அவளை. அதனால்தான் ஞான பூங்கோதை. தூய அறிவே ஞானம், தூய அறிவே ஞானம். தகவல் அறிவாகாது, அறிவு ஞானமாகாது, அறிவிலே தெளிவு ஞானம். அதான் அந்த ஞானத்தை தான் தன்னுடைய ஆற்றலாக கொண்டிருக்கிறான் பரம்பொருள். அவன் சர்வஜ்ஞன், முழுதும் உணர்ந்தவன். அந்த அறிவை கொண்டு இந்த உலகத்தை படைக்கிறான். சுந்தரையா இந்த பாட்டு இது என்ன ராகத்தில் அமைஞ்சிருக்கு அப்புறம் பண்ண கேட்போம். இது எல்லாரும் பாடுற ராகம் தான், மாயமாலைக்குள்ள. சரி, சாதாரணமாக ஒரு குழந்தை வந்து அம்மா அழைச்சிட்டு போகிறா குருகிட்ட, பாட்டு கொஞ்சம் கற்றுக்குங்க அப்படின்னா, சாதாரணமாக இப்போ சரிகமாக பதினிசா அந்த சரளி வரிசை ஜண்ட வரிசை வரிசைகள் எல்லாம் அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்குறதெல்லாம் மாயமாலைக்குள்ளில் தான். மேள ராக மேள கர்த்தா அந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 15வது மேளம் இது. சரி கம ப த நீ ச சா நீ த ப ம க ரி ச. ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஆரோகணம் அவரோகணம் தான். ஆமாம், ஏன்னா ததறி தர நேம் தரீ. இந்த மாதிரி இந்த ராகத்தோட சொரூபத்தில் நிறைய பாட்டுகள் அந்த காலத்துலேருந்தே அமைஞ்சிருக்கு. சுந்தரமையா இப்போ நீங்கள் சொன்ன ஸ்ரீகாமரம் என்று சொல்லுகிறோம். என்னங்கய்யா ஸ்ரீகாமரம்? ஆமாம், ஸ்ரீகாமரம்னு சொன்னாலும் கூட பழைய பேர் காமரம் தான். ஓ, காமரம் என்பது தான் பேர். பின்னால் ஞானசம்பந்தர் வந்து இந்த ராகத்தை பிரபலப்படுத்தினார். ஓ, அதனாலேயே அதுக்கு ஸ்ரீகாமரம் ஸ்ரீகாமரம். ஐயா இதில் ஒரு குறிப்பு, சுந்தரமையா பாடி காமிக்கும்போது எந்த சுரங்கள் ஆரோகணமோ அந்த சுரங்களே அவரோகணம் இருக்குல்ல, அது இந்த பாட்டுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குன்னு ஒரு கவிஞன் என்ற முறையில் நான் கருதுகிறேன். சொல்லுங்க. இறைவன் ஒன்று, தாள்கள் இரண்டு, உலகம் மூன்று, இப்படி படைப்பு விரிந்தது. ஒடுங்கும் போது உலகம் மூன்று, தாள்கள் இரண்டு, இறைவன் ஒன்று, அழகாக அமைஞ்சிருக்கு இந்த இயல்பாக. அந்த அப்படியே நம்ம அடுத்த பாட்டு பார்ப்போமா? இன்னொரு 500 பாடல் பார்த்தோம்னா தான் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஐயா உங்களுடைய பாட்டு என்றே சொல்லலாம், உங்களுக்கு அவ்வளோ பிடித்த பாட்டு. வாழி ஆதன் வாழி அவினி நெற்பல் பொலிக பொன் பெரிது சிறக்க என வேட்டாளே யாயே. யாயேனா தாய், தாய் என்ற சொல்லு பின்னால் தான் வந்தது, யாய் தான் இருந்தது. யாமும் யானர் ஊரன் வாழ்க பாணனும் வாழ்க என வேட்டோமேங்கிறார். அதில் ஒரு குறிப்பு வச்சிருக்கார் ஐயா, பாணனும் வாழ்க என வேட்டோமே. ஐயா அந்த களத்தை சொல்லுங்க. அதாவது இப்போ சாதாரணமாக பொங்கல் பண்டிகை வருது,
அதற்கு முன்னாலே விளைஞ்ச கதிர் கொண்டு வந்து கொடுப்பார்கள். அதை உடனே அடித்து அதன் நெல் மணியை தனித்து பிரித்து அதை குற்றி அதை கொண்டு ஒரு பொங்கல் பண்ணுவார்கள். சர்க்கரை பொங்கல் இன்றைக்கும் பிராசர்கள் வீட்டிலெல்லாம் பார்க்கலாம். அதை புதிது என்றே சொல்வார்கள், புதிது படைத்தல் அப்படின்னு சொல்வார்கள். அப்படி புதிது படைக்கிற பொழுது அதுதான் புகழ் பண்டிகையாக பின்னால் உருவாயிற்று. ஒரு நாளில் வைத்து கொள்ள வேண்டும் என்று, ஏன்னா அறுவடை முன்ன பின்ன இருக்கும் சில வீடுகளில். அதனால் அதில் சாமி கும்பிடுவார்கள். தாய் என்னமோ முணு முணுக்கிறா, வேண்டிக்கிறா வருஷம் வருஷம் இது போலவே நெல் நல்லா விளையணும், பொன்னாக பொழியணும், பொன்னாக பொழியணும். ஏன் பானையில் தான் அன்றைக்கி அந்த காலத்தில் பணங்காசு சேர்த்து வைக்கிற வழக்கம். பொன்னாக வைப்பார்கள், பொன் பெரிது சிறக்க அப்படின்னு வேண்டிக்கிட்டான். இது தோழி கேட்குறேன், தோழி வந்து கேட்டான், ஏண்டி புதியது படைச்சாச்சா உங்கள் வீட்டில்? படைச்சாச்ச. நீ என்ன வேண்டிக்கிட்ட? உங்கள் அம்மா என்ன வேண்டிக்கிட்டாங்க? எங்கள் அம்மா தானே வழக்கம் வருதேன், நல்லா நெல் நல்லா விளையணும், பானை நிறையா பவுனாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டான். சரி நீ என்ன வேண்டிக்கிட்ட? நீ என்ன வேண்டிக்கிட்ட? ஏன்னா அவளுக்கு தெரியும் இவ உழவு. நானா யானர் ஊரன் வாழ்க, என் உள்ளம் கவர்ந்த ஊரன். ஊரன்னா மருத நில தலைவன், மருத நிலத்தில் ஒரு தலைவன், ஒரு தலைவன் ஒருத்தன். யானர்னா புது வருவாயின்னு அர்த்தம், வருஷம் வருஷம் கூடிக்கொண்டே போகிற வருமானங்கள் பல வகையில் வரலாம். அதனால் புது வருமானங்கள் நிறைய உடைய அந்த ஊருக்கு உடையவன் அவன். அதனால் செல்வ வளத்தில் ஒன்றும் குறைச்சல் அவனுக்கு. யானர் ஊரன் வாழ்க, அவ்வளோதானடி அப்படின்னு கேட்குறாவன் ஒரு குறிப்போட. பணனும் வாழ்க என வேட்டேமே, அவ்வளோதான் வேண்டிட்டு. பாணன் யாருன்னா இவங்க ரெண்டு பேரும் கடையில் தூது போகிறவன், தூது போகிறான். யாழ வச்சுக்கிட்டு வாசிச்சுக்கிட்டேன். அந்த ஒரு ஒரு ப்ரிடெக்ஸ்ட்லேயே அந்த முகாந்தரத்துலேயே அவனையும் இவனையும் சந்திக்கிறது, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா ரெண்டு பேருக்கு இடையில பரிவர்த்தனைகள். இவர் வந்து அப்படியே அருகிலேயே இருந்து கேட்டது போல் சொல்வதனால் அந்த ஐங்குறுநூறு காலத்தில் இவர் அந்த பெண்ணாகவோ இல்லை அந்த தோழியாகவோ இருந்திருக்கக்கூடுமோ என்று எனக்கு ஒரு ஐயம் வருகிறது. பெண்ணாகவோ தோழியா நீ அந்த யானைக்க விட அவன் கேட்டிருக்க மாட்டான்ல, அவனை பற்றி இங்கே பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அதனால தான். நீங்கள் பாணனாக இருந்திருப்பேளோ இருந்திருக்கலாம். இப்போ அதில் என்ன சிறப்பு, இது மருதப்பண்ணிலே அமைந்திருக்கிறது. ஏன் மருதப்பண்ணில நம்ம பார்க்க வேண்டும் என்றால், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்து நிலத்திற்கும் உரிய அடிப்படை பெண்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதில் இதை பாடுவது தான் சிறப்பு. எந்த நிலத்துக்கு என்ன பண்ண பாட வேண்டுமோ அதில் பாடுவது சிறப்பு. ஆகினால இதை மருத பண்ணில பாட வேண்டும். இமோஷன்ஸ் மட்டுமல்ல, உணர்ச்சிகள் மட்டுமல்ல, நிலத்தை பொறுத்தும் பண்ணமையும், பொழுதை பற்றியும் பண்ணமையும். அதனால தான் பொழுதறிதல், நிலமறிதல், காலமறிதல், என்ன பொருளறிதல், இப்படியெல்லாம் ஒரு பாட்டுக்கு பண் அமைத்தலை பற்றி குறிப்பு கொடுக்கிறார் பஞ்சமரபில். அருமையா, அருமையான தகவலை சொன்னீங்க. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்து நிலத்திற்கும் உரிய அடிப்படை பெண்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதில் இதை பாடுவது தான் சிறப்பு. எந்த நிலத்துக்கு என்ன பண்ண பாட வேண்டுமோ அதில் பாடுவது சிறப்பு. ஆகினால இது மருத பண்ணில பாட வேண்டும். இந்த பாட்டை வந்து நம்ம கீர்த்தனா பாடி ஒரு முறை கேட்போமா? ஆ, கேட்டுருவோம். Yeah.
முந்திரையை ரொம்ப அருமையா இருந்தது இல்ல ஆ கீர்த்தனா பண் ரொம்ப அருமை என்ன ராகமோ இது கரகர பிரியானு நாங்க பாடுறது மருதப்பன் கரகர மருதப்பன் இந்த மருதப்பனுக்கு மேளகர்த்தாவாக வருகிற பொழுது தமிழில் அதாவது பாலையாக வருகிற பொழுது இதுக்கு கோடிப்பாலை என்று பெயர் கோடிப்பாலை ச ர க ம ப த நி ச ச நி த ப ம க ரி ச எல்லா சொரங்களும் வரும் இது வந்து எப்படி வள்ளுவருக்கு வள்ளுவர் தான் நகராதியோ அது மாதிரி பாட்டுக்கு பாட்டு தான் விளக்கமாக அமைந்திருக்கிறது இது காலை நேரத்துல இந்த படையல் நடக்கிறது விடிகாலையில தான் சாமி கும்பிடுவாங்க கிராமங்கள்ல அதனால அதனாலேயும் இது பொருத்தம் இல்லைங்களா பழங்காலத்தில் இன்றைக்கு மாயாமாளவ கோவலத்தில் சரணி வரிசையை கற்பிப்பது வழக்கமாக இருக்கிறது பழங்காலத்தில் அப்படி இல்லை கரகர பிரியாவில் தான் கற்பித்தார் இது நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா காந்தார கிராமம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க இப்போது கிராமம்னு சொல்கிறது இல்லை பட் அந்த காந்தார கிராமம் ஷட்ஜ கிராமம் இதெல்லாம் கரக பிரியா ஸ்கேலில் இருந்ததுங்கிறது பாடி கற்றுக் கொடுத்தார்கள் எதனால் தெரிகிறதுனா பரிபாடலேருந்து தெரிகிறது நமக்கு அதனால் மருதம் ரொம்ப முக்கியமானது இந்த காலையில் எழுந்த உடனே ஆத்தங்கரையில் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு பக்கத்தில் கரகரப்பிரியாவில் ஸ்வரங்கள் கற்றுக் கொடுப்பார்கள் அந்த அடுத்த கட்டத்தில் வேதியர்கள் அமர்ந்து தங்கள் மாணவர்களை அழைத்து வைத்து வேதங்களை படிப்பிப்பார்கள் இந்த ரெண்டும் ஒன்றா இருக்கும் இதுவும் கரகரப்பிரியா ஸ்வரமாக இருக்கும் அதுவும் கரகரப்பிரியா ஆற்றோட்டமாக இருக்கும் இந்த சாம வேதத்தில் வர ஸ்வரங்களும் கிட்டத்தட்ட கரகரப்பிரியா ஸ்கேலில் வரும் காரி சா நி த ப சான்னு வரும் மாறி மாறி ஒலிக்கிறது இதெல்லாம் வைகி மதுரை நகரம் விழித்து கொள்ளுகிறது அருமை அருமை மதுரை நகரம் வந்து கோழி கோவி எழுவதல்லவா என்ன வேதம் கேட்டு எழுகிறதா மருத மருத பால கேட்டு இல்லை வீதியில் பிச்சை எடுத்துக்கிட்டோன்னா அரண்மனையில் உட்காந்து வச்சு சாப்பாட்டு போட சாப்பாடு போட்ட மாதிரி இருக்கு என்னுடைய நிலைமை ஐங்குறுநூறிலிருந்து இரண்டு சிறப்பான பாடல்களை பார்த்தோம் ஒன்று சிவன் புகழை பாடுவதாக உமையின் வல்லமையை சொன்ன பாடல் இன்னொன்று தன்னுடைய உள்ளங்கவர்ந்த காதலனைக்காக வேண்டுகின்ற ஒரு அற்புதமான தமிழ் பெண்ணை பற்றிய பாடல் இரண்டு பாடல்களையும் பார்த்தோம் அடுத்த முறை இதே நிகழ்ச்சியில் பரிபாடல் என்கின்ற அற்புதமான தளத்தில் நாம் சந்திப்போம் வணக்கம் Oh,